முருகப்பெருமானாக பொங்காரக்குடிலாசன் வெளிப்பட்டு மக்களுக்கு நலம் செய்ய வேண்டுமா என்று ஐயா சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர் வந்தார், வள்ளுவன் கல்லு குடிக்கிறார், கல்லு குடிக்கிறேன்னு சொன்னார். கல்லு விடாமல் ஐயா இருக்கு, நான் கல்லு குடிக்கிறது இல்லை, இப்ப சாராதான் குடிக்கிறேன்னா போ, ஒரு மாற்றம் வல்லவன் வாக்குக்கு மதிப்பு தரும். ஆக புலால் உண்ட மக்களாக தான் சரி, மது போன அந்த முருகாவா சர்க்குநாதா இந்த பழக்கத்தை விடுபட வேண்டும்ப்பா. கேளையா, நான் கேட்டிருக்கேன், எனக்கு தெளிவான இரு கொடு, உன் திருவடி பட்ட கூட வாய்ப்பு கொடு, வயிறாக்கி கொடுறாரு, எதையும் கண்டு மயக்க மாட்டேன். நீ புரிஞ்சுக்க, இந்த உலகத்தில் கோடி கோடி கும்பிச்சாலும் சரி தோட விட மாட்டேன். அந்த வல்லமை முருகப்பெருமான் கொடுத்தான், பொருளாதாரத்துக்கு மயமாக்க மாட்டோம். யான் இருக்கிற கூட தாய்மை கூட இருக்கு, எதுகிட்ட போ தொடர்ல பார்ப்போம். தொடர்களுக்கு சேர்ந்த காலம் இருக்கு, வருங்கால சொல்றேன், வருங்காலத்தில் நம்ம தொடர்களுக்கு வீடு கட்டி தருவோம். நம்ம தொண்டர்கள் அத்தனை பேர்த்துக்கும் வெளிநாடு உள்நாட்டு நண்பர்கள் எந்த இடத்தான் வீடு கட்டி தருவோம். இது சத்தியம், அது பார்த்து பயன்படுத்தியிருக்க போகும். அவங்க குடும்பத்தை அடுத்து செய்ய அவங்க எல்லாமே நான் என்ன அர்ப்பணிப்பேன் அந்த குடும்பத்துக்கு. ஆகவே வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்குலாம், பாசி வசப்பட்ட ஐயா புரிஞ்சுக்க என்ன அடே மடியில் இருக்குமே. தொண்டர்களே, பாசி வசப்பட்டவப்பா நான் மோனை இருந்தவன், நான் உள்ள தலைவன் பேசுகிறான், போ என்னோட உள்ள இருந்து பேசுகிறான். என்னை நம்புயா, என்னை நம்ப, யாரை நம்ப போகிறேன், என் நம்பு வா, இந்த குடும்பத்தை சேர்ந்து தொண்டு செய், ஆசி பெறும் சொல்லி முடிக்கிறேன். வணக்கவா, ஓ மகத்தி சேன்மு, ஓ மகத்தி சேன்மு, ஓ மகத்தி சேன்மு, ஓ மகத்தி சேன்மு, ஓ மகத்தி சேன்மு. அனைவன் ஒரு மூணு மாதம் வெளியே தான் வருவேன், நடக்க போகிறேன், வெளியே வரப்போகிறேன். வருகிறேன், வருகிறேன், உலக மக்களே உங்கள் தொண்டு செய்து வருகிறேன். அன்பர்களே, தொண்டர்களே, உங்களுக்கு தொண்டு செய்ய வரப்போகிறேன், வெளியில் உங்கள் திருப்படிக்கு தொண்டு செய்ய வரப்போகிறேன் நான் வெளியில். ஏன்னா இவ்வளோ பெரிய வார்த்தை. ஆமாம், எனது அன்பர்கள், நீங்கள் இன்றைக்கி அன்பர்கள் உங்கள் திருவடிக்கு தொண்டு செய்ய நான் வெளியே வர்றாப்போ. அப்போ பார்த்துக்க, உங்கள் திருவடிக்கு தொண்டு செய்ய ஆசைப்படுறேன், தொண்டர்களுக்கு திருவடி தொண்டு செய்யணும், அவர் பாதத்தை விழுந்து வணங்கினு அதுக்காக வெளியே வர்றேன் நான். ஆகவே ஓ மகத்தி சைல்மோ, ஓ மகத்தி சைன்மோ, ஓ மகத்தி சைன்மோ, ஓ மகத்தி ஆசிவோம் கேட்டது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.